பாவ் இந்த யூடியூபர்ஸ்லாம் பாவுங்க. ஒரு வீடியோ நிறைய பேர் சொல்கிறேன், என்னடா யூடியூப்பில் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்னடா உக்காந்துட்டே சாப்பிட்றான், ஒரு வீடியோ போட்டால் போதும் இவ்வளோ பெரிய ஆளாயிடுவான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ தான் தெரியுது, நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு ட்ரைபேடில் ஒரு கேமரா எடுத்து வச்சு மைக்கை செட் பண்ணி பேசுகிறக்குள்ள எத்தனை பிரச்சனை தெரியுங்களா? முடியலை முடியலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியல. ட்ரைபேட் ஃபிக்ஸ் பண்ணி கேமரா வச்சா சார்ஜ் போயிடுது. சரின்ட்டு மைக் எடுத்து மாட்டிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு சார்ஜ் போட்டக்கப்புறம் வெயிட் பண்ணி மைக் எடுத்து மாட்டின்னா பேட்டரியை காணாம். என்ன கொடுமைங்க, என்ன கொடுமை சார். எடுத்துகிட்டு ஓடுறேன், 9:30 நைட்டு ஓடுறேன், எந்த கடையும் இல்லை. 9:30 எடுத்து ஓடு ஓடுன்னு ஓடி போய் பேட்டரி வாங்கிட்டு வரேன். என் நிலமையை பார்த்தீங்களா? சரி, அது எதுக்கு உங்களுக்கு? சரி வாங்க, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக அந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. 600 கோடின்னு சொல்கிறாங்க, ஆனால் 600 கோடியை தாண்டியுமே ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸில் பார்த்து நிறையா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. படம் வந்து என்ன சொல்கிறது, போய் உக்காந்தோடனே அந்த ஒரு வைப்பு கொண்டு வந்துடுற அனிருத்தோட அந்த வைப்பு இருக்குது பார்த்திங்களா, பயங்கரமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ரஜினி இருக்காருங்கள, தலைவர் ரஜினிக்கும் நெல்சன் டைரக்டர் லின்சனுக்கும் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரித்தார் நம்ம கலாநிதி மாறன். அவர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் 2 காரு செக்கெல்லாம் கொடுத்துருக்காருங்க. அது என்ன சொல்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து நிறைய சம்பாரிச்சானா அந்த சம்பாரிச்சதை தான் மட்டும் அணிவிக்கணும்னு நினைக்காம மற்றவங்களுக்கும் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்களா, உண்மையான அது மனிதநேயம்னு சொல்லுவாங்க. அது உண்மையான ஒரு மனிதநேயங்க. அது சம்பாரித்த அமௌண்ட்டை தனக்குன்னு வச்சுக்காமல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது உண்மையான மனுஷங்க. அது அப்படி நினைக்கும்போது வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு வச்சிருக்கிறத விட ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறத விட கொடுக்க நினைச்சா தான் அந்த ஒரு விஷயம் வந்து பூர்த்தி அடையும். எதுவாக இருந்தாலுமே, நம்ம ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்ம சேர்த்து வச்சுக்கக்கூடாது, அது இருக்கிற வரையும் கொடுக்கணும். நல்ல மனுஷன் இருக்காங்க, நான் என்ன சொல்கிறேன், நல்ல மனுஷன் இருக்காங்க மனுஷன். 2வது ஒரு அப்டேட் வந்திருக்கு, நம்ம தளபதி 68 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் அந்த ப்ரீ ஷூட் நடந்திருக்கு, பட் பார்த்திங்கன்னா அது என்ன, ஒரு கேமராஸ் வந்து ஒரு கிராஃபிக்கல் கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கேமராஸில் வந்து அவர் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஒரு கிராஃபிக்கல் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் தளபதி 68 ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் லியோ படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு இன்னொரு 20% ஸ்கெடியூல் மட்டும்தான் இருக்குது. நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ப்ரொடக்ஷனில் நம்ம எஸ்கே நடிச்சிருக்காரு. SK 21 ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட காஷ்மீரோட ஸ்கெடியூல் வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களும் எல்லாம் காஷ்மீர்லேயே படம் பிடிப்பி வைக்கிறாங்க. அப்படி என்னங்கிறது, ஒரு நாள் போய் பாட்டு தான் வரணும், என்ன இருக்குங்கிறது போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அடுத்தது ஜமான் படத்துக்காக அடுத்த ஒரு வைப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜமானுக்கு அப்புறம் லியோ, இப்படி இவ்வளோ படம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஃப்யூச்சர் அப்டேட்டை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜவான் இந்த நாட்டுக்காக 1000 தடவை கூட உயிரை கொடுப்போம். எதாவது நான் பேசுகிற தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எது இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.